ஹாய், நம்ம எல்லாருக்குமே சூப்பர் பவர்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு நம்ம நினைச்சிருப்போம். சரி, உங்களுக்கு என்ன சூப்பர் பவர் வேணும்னு ஆசை? நான் சில பேர்கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பறவை மாதிரி பறக்கணும், ஆந்த மாதிரி நைட்ல கண்ணு தெரியணும், அடுத்து ஸ்பைடர் மாதிரி வெப் விடணும், இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. சரி, எனக்கு என்ன சூப்பர் பவர் பிடிக்கும்னு தெரியுமா? பிளான்ஸோடது. என்னது பிளான்ஸோட சூப்பர் பவராக தானே யோசிக்கிறீங்க? அப்படி என்ன ஸ்பெஷல் பவர் இருக்குது இந்த பிளான்ஸுக்கு? ஃபோட்டோசிந்தசிஸ், அதாவது ஒளிச்சேர்க்கை. இந்த ஸ்பெஷல் பவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஃபோட்டோசிந்தசிஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்கள் செடிங்களை எல்லாம் பார்த்துருக்கீங்களா? எல்லாம் என்ன கலரில் இருக்குது? பச்சை கலர்னு சொல்கிறீங்க. சரி, அது ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஃபோட்டோசிந்தசிஸ், அதாவது ஒளிச்சேர்க்கையை ஒளி ப்ளஸ் சேர்க்கைன்னு ரெண்டாக பிரிக்கலாம். ஒளி அப்படின்னா வெளிச்சம், சேர்க்கை அப்படின்னா உருவாக்குதல்னு அர்த்தம். நாம் எப்படி சமைக்கிறதுக்கு நெருப்பை பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி தாவரங்கள் சூரிய ஒளியை எடுத்துக்கிறதுக்கு குளோரோஃபில், அதாவது பச்சையம்னு சொல்லப்படுற நிறமே தேவைப்படுது. இந்த குளோரோஃபில் இருக்கிறதுனால தான் நாம் பார்க்குற பெரும்பாலான செடிகள் பச்சை கலரில் இருக்குது. இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ லைட் எனர்ஜி, அதாவது ஒலி ஆற்றல், கெமிக்கல் எனர்ஜி, அதாவது வேதி ஆற்றலாக கன்வெர்ட் ஆகுது. பொதுவாக பச்சை நிறத்தில் இருக்கிற தாவரங்களை தற்சார்பு ஊட்டமுடைய தாவரம்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளி மூலமாக தனக்கு தேவையான உணவை தானே உருவாக்கிக்கும். இந்த செடிங்க காற்றுல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு, நிலத்தில் இருக்கிற தண்ணி அண்ட் சூரிய ஒளியை குளோரோஃபில் மூலமாக எடுத்துக்கிட்டு குளுக்கோஸ் அப்படின்ற உணவை தயாரிக்கும். இப்போ இதுக்கான ஈக்குவேஷன், அதாவது சமன்பாடை பார்க்கலாம். 6CO2 plus 12H2O in the presence of sunlight and chlorophyll, அதாவது சூரிய ஒளியும் பச்சையமும் இருக்கும் பொழுது என்ன கொடுக்கும்னு பார்த்தோம்னா, C6H12O6 plus 6H2O plus 6O2. இந்த C6H12O6 அப்படிங்கிறது குளுக்கோஸ். ஃபோட்டோசிந்தசிஸோட எண்டில் இந்த குளுக்கோஸை ஸ்டார்ச்சாக மாற்றி தாவரங்கள் சேர்த்து வச்சுக்கும். என்னதான் தாவரங்களுக்கு உணவு தயாரிக்க கார்பன் டை ஆக்சைடு தேவைப்பட்டாலும் அது உயிர் வாழ்கிறதுக்கு ஆக்சிஜன் தான் தேவைப்படுது. இப்போது தாவரங்களில் ஒளிச்சேர்க்க எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் ரெண்டு ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். மொதல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு நமக்கு கோலியஸ் பிளான்ட் தேவை. சூரிய ஒளியில் இருந்த இந்த செடியோட இலையை எடுத்து 24 மணி நேரம் இருட்டில் வைக்கணும். இப்படி பண்ணுறதுனால இந்த இலைகளில் இருக்கிற ஸ்டார்ச் குறைஞ்சிடும். இப்போது இது ஸ்டார்ச் இல்லாத நிலைமை, அதாவது டீஸ்டார்ச்டு ஸ்டேஜுக்கு போயிடும். இந்த இலையில் நீங்கள் பச்சையாக இருக்கிற இடத்த கிளியராக பார்க்கலாம். இதுதான் குளோரோஃபில், பச்சையம் நிரம்பி இருக்கிற இடம். இதில் ஸ்டார்ச் இருக்கான்னு தெரிஞ்சிக்க இந்த இலையை சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு ஆல்கஹாலில் மூழ்க வச்சா குளோரோஃபில் அழிஞ்சிடும். அதுக்கப்புறம் அயோடின் சொல்யூஷனை இந்த இலை மேலே சொட்டு சொட்டாக ஊற்றி பார்க்குறப்போ ஸ்டார்ச் இருக்கிற பகுதியெல்லாம் கருணீல நிறத்தில், அதாவது ப்ளூ பிளாக் கலரில் பார்க்கலாம். அதுவே ஸ்டார்ச் இல்லாத பகுதியெல்லாம் கருணீலமாக மாறாது. இதுக்கு பேர் அயோடின் டெஸ்ட். அயோடின் ஸ்டார்ச் இருக்கிற இடங்களில் தொடர்பு, அதாவது இன்ட்ராக்ஷன் செஞ்சு அந்த இடங்களில் ப்ளூ பிளாக் கலரில் மாற்றிடும். இதுக்கு காரணம் அயோடினில் இருக்கிற அமைலோஸ் அப்படிங்கிற பாலிசாக்ரைட் தான். இப்போது அடுத்த ஆக்டிவிட்டி என்னென்னு பார்க்கலாமா? ஏதாவது ஒரு செடி எடுத்து இருட்டான ரூமில் ரெண்டு நாள் வச்சுக்கலாம். அப்போது அந்த செடியில் என்ன நடக்கும்? இந்த இருட்டில் வச்ச செடியோட இலைகளில் இப்போ ஸ்டார்ச் குறைஞ்சிடும். அதில் ஒரு இலையோட ஒரு பகுதியை கருப்புக்கு ஆகிடும், அதாவது பிளாக் பேப்பரை வச்சு மூடிடணும். திரும்ப அந்த செடியை கொண்டு போயிட்டு சூரிய ஒளியில் 4-6 மணி நேரம் வச்சிடணும். இப்போ நம்ம பிளாக் பேப்பர் வச்சு ஒரு இலையோட ஒரு சின்ன பகுதியை மூடி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இலையை சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு ஆல்கஹாலில் மூழ்க வச்சா குளோரோஃபில் அழிஞ்சிடும். அதுக்கப்புறம் அயோடின் கரைசலில் மூழ்க வச்சு எடுத்தால் கருப்பு பேப்பரில் மூடி வைக்கப்பட்ட பகுதி மட்டும் கருணில நிறமாக மாறாது. அதுவே மூடி வைக்கப்படாத பகுதிகள் கருணில நிறமாக மாறியிருக்கும். இது ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் பிளாக் பேப்பரை வச்சு மூடி வைக்கப்படாத அந்த இலையோட பகுதிகளில் சூரிய வெளிச்சத்தில் வச்ச உடனே ஃபோட்டோசிந்தசிஸ், அதாவது ஒளிச்சேர்க்கை செய்ய ஆரம்பிச்சிடும்.
ஆனால் நாம் பிளாக் பேப்பரை வச்சு மூடப்பட்ட பகுதிகளில் சூரிய ஒளியை பயன்படுத்திக்க முடியாது. செடிகளில் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு முக்கியமாக என்னெல்லாம் தேவை? செடிங்க பச்சையாக இருக்கிறதுக்கு காரணமான குளோரோஃபில் பிக்மெண்ட், தண்ணி, காற்றுல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு அண்ட் சூரிய ஒளி, இதெல்லாம் இருந்தால் தான் செடியில் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். இந்த வீடியோவில் நாம் ஃபோட்டோசிந்தசிஸ் அதாவது ஒளிச்சேர்க்கையை பற்றி அண்ட் அது எப்படி நடக்குது இதை பற்றி எல்லாம் டீட்டெயில்டாக பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் பிளான்ஸோட சூப்பர் பவரை பற்றியும் பார்த்தோம். இப்போ புரிஞ்சிருக்குமே உங்களுக்கு ஆரம்பத்தில் நான் ஏன் எனக்கு பிளான்ஸோட சூப்பர் பவர் வேணும்னு சொன்னேன்னு? நினச்சி பாருங்கள், நம்மளுக்கு மட்டும் பிளான்ஸோட சூப்பர் பவர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தேவையான உணவை நாமளே தயாரிச்சுக்கலாம். ஓகே, இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சரியா? பை பை.